காலையில போறோம் இன்னைக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு அப்படி இப்படி என்ன இவ்ளோ லேட்டா தூங்கி எழுந்து வர என்னடி சொல்ற இன்டர்வியூக்கு போறானா எதுக்கு இது என்ன கேள்வி பாட்டி எதுக்குங்கறீங்க வேலை பார்க்க தான் டேய் நமக்கே நாலு கம்பெனி இருக்குடா நீ ஏன்டா படியாரி போய் இன்னொருத்த போய் வேலை பார்க்கணும் ஒரு கம்பெனி தான் உங்க அப்பா உன்னை பாத்துக்க சொல்லிருக்கான்ல உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கான் அந்த கம்பெனியை பாத்துக்காம வெளிய கம்பெனி வேலைக்கு போணுங்கற பாட்டி

ரெண்டு பேரும் பேசி தான் இந்த வேலைய இருக்காங்க எனக்கு டைம் ஆகுது நான் ஆபீஸ் கிளம்பறேன் ஓகே பை பாட்டி பை சித்தி சொல்லிட்டு போறே இருடா அம்மா எனக்கு பசியே எடுக்கல அப்படி பசி எடுத்தா நான் வெளிய சரி சரி பை பை என்னடி புள்ளைய வளத்து என்னன்னா வீட்டில் பெரியவங்க எதனா சொல்கிறோமே கேட்கணும்னு எதனா கேட்குறானா நீயும் கேட்கூடாது முடிவு பண்ணி வச்சுட்டேன் இவன் இப்போ அவன் புள்ளியை கூட அதே மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கேன் என் பேச்சை கேட்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்க அத்தை நான் என்ன தான் பண்ணேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அத்தை உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்கலன்னா அதுக்கு நான் என்ன தான் பண்ண முடியும் அவன் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அத்தை அவன் படித்த படிப்பு வேற நம்ம வீட்டில் இருக்க வேலை வேற அதை எப்படி செய்யணும் செய்வான் அதுக்கு தான் அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்க்க தானே போயிருக்கான்

நண்பன்டானி நண்பன்டா நண்பனை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா பாரு சூப்பர் டானி சரி சரி அம்மா கொடுத்த பால் பாயசம் எனக்கு எடுத்துக்கிட்டே அதையும் வழியில் குடிச்சிடாம எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்து சேரு சரி சரி நான் வந்துட்டே இருக்கேன் அதுக்குள்ள உள்ள போய் இந்து வேட்டன் பண்ணு நீ இந்துல பாஸ் ஆயிட்டினா இந்த பால் பாயசம் வாயில ஓகே 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 சீக்கிரம் வா நான் அதுக்குள்ள சக்சஸா முடிச்சு வைக்கிறேன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ